எக்ஸாமில் இந்த கொஷினை பார்த்தோன்னே எல்லாருமே ஸ்கிப் பண்ணிடுவோம். இது இருக்கிறதே குவாட்ரெட்டிக் ஈக்வேஷன் ரொம்ப ஈஸியான கொஷின், உங்களுக்கு வேலை ரொம்ப கம்மி. இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே ஒரு டேர்ம் பக்கத்தில் ஒரு டேர்ம் கொடுத்து ப்ளஸ்ஸோ மைனஸோ கொடுத்துருந்தாங்கன்னா ஆக்சுவலி அதோட ஃபேக்டரே அந்த வேல்யூ தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேக்டருக்கு எக்ஸ்க்கு என்ன வேல்யூ வரும்னா மைனஸ் நாலு மைனஸ் ரூட் பதிமூணு ஒரு ஃபேக்டர். இங்கே இதுக்கு வந்து ஒய்க்கு வந்து மைனஸ் பதினெட்டு மைனஸ் அஞ்சு ரூட் பதிமூணு, உங்களுக்கு வேலையே கிடையாது. ஸோ ஃபேக்டர் அதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா, ஆனால் டேர்ம் மாற்றும் போது மட்டும் எக்ஸ் ஒய் மாற்றும் போது வந்து சிம்பிள்ஸை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மாற்றிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கம்பேர் பண்ணுறது மட்டும் தான் உங்களுக்கு ஒரு வேலையாக இருக்கும். நாலு இருக்குது, இங்கே ரூட் பதிமூணு இருக்குது, இங்கே பதினெட்டு இருக்குது, இங்கே அஞ்சு ரூட் பதிமூணு இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும், இதுதான் இதோட வேல்யூ. அது மாதிரி வந்து என்ன அப்படின்னா இங்கே எனக்கு எக்ஸோட வேல்யூ டூ இருக்குது, இங்கே டென் இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு வேல்யூவை ரெண்டால் அதாவது கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூவை ரெண்டால் கேன்சல் பண்ணிவிட்டு ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிச்சதை பத்தால் கேன்சல் பண்ண, ஏன்னா இங்கே நமக்கு பத்தால் கேன்சல் பண்ணால் நமக்கு இன்னும் வந்து கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம் இங்கே பத்து இருக்கா, இங்கே நான் இந்த டேர்ம் அஞ்சால் மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஃபைவ் டென் ஆயிருமா? அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எக்ஸு கிடைக்கிற வேல்யூவை அஞ்சால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். இங்கே டென் இருக்குது, இங்கே டூ இருக்குது. அப்போ இதை டென் ஆக்கணும்னா நான் என்ன பண்ணணும், இந்த டேர்மை ஃபைவால் மல்டிப்ளை பண்ணால் போதுமா? ஸோ நீங்கள் அந்த வேலையை மட்டும் பண்ணுங்கள். எனக்கு கிடைச்சிருக்க எக்ஸ் வேல்யூவோட நீங்கள் அஞ்சு மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ நாலு இன்ட்டு அஞ்சு இருபது, ரூட் பதிமூணு இன்ட்டு அஞ்சு, அஞ்சு ரூட் பதிமூணு, இங்கே பதினெட்டு இருக்குது, இங்கே அஞ்சு ரூட் பதிமூணு இருக்குது. இப்போ அடுத்து வந்து வேல்யூவை கம்பேர் பண்ணணும். முதல்ல இருபது அதாவது வந்து இந்த மாதிரி ரூட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரூட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேல்யூ தெரியல அப்ராக்சிமேட்டாக அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இருபது என்ன பண்ணிக்கலாம்னா ரூட் நானூறுன்னு போட்டுக்கலாமா? ரூட் நானூறோட வேல்யூ இருபது, ஓகேவா? இப்போ இந்த அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு இந்த பதிமூணால் மல்டிப்ளை பண்ணி அதாவது ரூட் இருபத்தஞ்சு வந்து பதிமூணால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், முந்நூற்றி இருபத்தஞ்சு. ஸோ இப்போ வந்து ரூட் வேல்யூ கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வேல்யூ வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப அப்ராக்சிமேட்டாக வேல்யூ கண்டுபிடிச்சி அதை மல்டிப்ளை பண்ணி நமக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறது தேவையில்லை. இங்கே பதினெட்டு அப்படின்னா நம்ம ரூட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி நாலுன்னு போட்டுக்கலாம். அடுத்து வந்து அஞ்சு ரூட் பதிமூணு அப்படின்றத நீங்கள் ரூட் முந்நூற்றி இருபத்தஞ்சு அப்படின்னு வச்சு செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இரநூறு இருபதை வந்து என்ன பண்ணிக்கிறேன் ரூட் நானூறுன்னு எடுத்திருக்கேன். அப்போ இந்த ரூட் நானூறை நான் முந்நூற்றி இருபத்தி நாலோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா ஃபஸ்ட்டு நானூறு தான் பெருசு, அடுத்து இந்த ரூட் நானூறை வந்துட்டு இதை நான் ரூட் நானூறுன்னு எடுத்திருக்கேன். இது எனக்கு என்ன வரும்னா ரூட் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு, இது வந்து எனக்கு முந்நூற்றி இருபத்தி நாலு, இதுலேருந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி அஞ்சு. ஸோ கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து எல்லா இடத்துலையுமே கிரேட்டர் தான் இருக்கும், ஒரு இடத்த மட்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஒய். இப்போ இதை சப்போஸ் நம்ம கண்டுபிடிக்கிற இடத்துல இப்படி வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த ஆன்சர் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே எல்லாமே நமக்கு வந்து என்ன தான் கிரேட்டர் தன் ஃபேமிலி தான். ஸோ அப்போ எக்ஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஒய்.